ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தோசை மாவு வச்சு ஒரு சில தோசை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நார்மலாக உள்ள தோசை மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவாவில் மாதிரி குட்டி மினி தோசையாட்டு ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வேக விட்டுட்டு இதில் வந்து சியா சீட்ஸ் மிக்ஸியில் லைட்டாக திருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கணும், நெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். ஒரு தோசைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா நல்லா டெலிஷியஸாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ஃப்ளேவர் வந்து நான் ஷார்ட்ஸாட் அப்லோட் பண்ணியிருக்கேன், திருப்பி கொடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். நான் வந்து சிம் சிம் அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு கேரட் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம், பீட்ரூட் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி தோசை செய்தால் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பாஸ்தா மிக்ஸ் வச்சுருந்தேன், பாஸ்தா மிக்ஸ் வந்து லைட்டாக தூவி எடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இது மாதிரி புரட்டி கொடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டா ஒரிகனோ பாஸ்தா மிக்ஸ் தோசை தயாராகிடும். ஒரிகனோ இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சட்னி இல்லைனா மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் மட்டன் கிரேவி எதுக்குமே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஆப்பமாவும் இருந்துச்சுன்னா ஆப்பமாவு வந்து நான் தோசைக்கல்லில் ஊற்றியே இது மாதிரி செய்து எடுத்துப்பேன். இரும்பு கல் வந்து பழகாமல் இருந்தானைக்கோ கொஞ்சம் மட்டும் பொடி உள்ளியில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூட ஊற்றி எடுத்துக்கலாம். ஆப்பமாவு இருந்துச்சுன்னா இது மாதிரி ஊற்றி எடுத்துட்டு கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கீ சேர்த்துக்கிட்டா நல்லா முருகி இது மாதிரி கிடைக்கும், நல்லா டிலீஷியஸாகவே இருக்கும். இது கூட பாதாம் டொமேட்டோ சட்னி வச்சுருந்தேன், இதுவும் நல்லாவே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஃப்ளஃபியாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் குக் பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் வந்து குக் பண்ணிவிட்டு வீடியோ போடுறதே எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நீங்கள் வேணால் ஒரு வீடியோ போட்டு பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து சரியான கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் உங்களை சந்திக்க வர டேக் கேர், பாய். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.